ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மீன்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டுடே நைட் அப்டேட் அண்ட் ஈவெண்ட் பற்றி பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ நம்ம டெய்லி போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மற்றும் டெய்லி வந்து 10:30 லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். வந்து லைக் வந்து 2-3 நாளாக வந்து ரீச் ஆகலை, அதனால் வந்து நம்ம வந்து கஸ்டம் மேட்ச் கிரியேட்டே பண்ணலையா, அதனால் வந்து பசங்களாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன். ஸோ 10:00, அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு லைவ் இருந்தால் தான் இருக்கும். ஸோ நாளானிக்கு இருக்கும், கண்டிப்பாக வந்து சேர்ந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டேரெக்டாக நான் வளவலன்னு பேச விரும்பல. ஸோ அடுத்ததாக வந்து கம்மி டு டாப்அப், ஓகேவா, கம்மி டு டாப்அப்னு ஒரு டாப்அப் இவெண்ட் வரப்போது என்னடா டாப்அப் இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது டெய்லி ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி 300 ஜம்முக்கு டாப்அப் பண்ணிங்கன்னா 50 ஜம் வந்து ஃப்ரீயாக தருவானுங்க. டெய்லி நல்ல, இப்போ இன்றைக்கி நம்ம 300 ஜம்முக்கு டாப்அப் பண்ணால் 50 ஜம் ஃப்ரீ, நாளைக்கு ரீஃப்ரெஷ் ஆகும். நாளைக்கு 300 ஜம் டாப்அப் பண்ணிங்கன்னா 50 ஜம் ஃப்ரீ, அந்தமாரி ஓகேவா. ரெண்டா அதேமாரி நான் 600-800 ஜம்முக்கு டாப்அப் பண்ணிங்கன்னா 150 ஜம் ஃப்ரீ, அப்புறம் வந்து 1800 ஜம் டாப்அப் பண்ணால் 300 ஜம் ஃப்ரீ, ப்ளஸ் வந்து அந்த டைமண்ட் ராயில் அந்த ஸ்டோன்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடா இவ்வளோ பெரிய டாப்அப் இவெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒர்த்லெஸ் தான் இது. வந்து நம்ம இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணி 300 ஜம் 100 ஜம் கொடுக்குறதே பெரிய விஷயம் தான். ஸோ நல்ல இவெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பன் ராயில் பார்த்திங்கன்னா யூசி ஓடப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. யூசியா கண்டிப்பாக அப்புறம் கண்டிப்பாக ப்ரோன்னு கேட்பீங்க, கண்டிப்பாக யூசி தான் ஓடப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மெக்ஸோன் ஸ்டில்லாம் வந்திருக்கு, மெக்ஸோன் விட போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மெக்ஸோனாக இருக்கலாம், யூசியாக கூட இருக்கலாம். ஆனால் 100% ஷுவர் வந்து யூசி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வேறு லெவல் ஸ்கின்னு, ஏன்னா வந்து நம்ம யூஎம்பி MP40 SMG கண்ணை தவிர்த்து யூசி வேறு லெவல் அழித்து பிடிக்கலாம். ஏன்னா வந்து கடகடன்னு இப்படின்றது நேரத்துக்குள்ளே சர்றுன்னு போயிடுது ஆமும், உண்மையிலே வேறு லெவல். அடுத்து பண்ணுறாலும் இதுதான் கண்டிப்பாக ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் திரும்பி மிஸ்ட்ரி ஷாப் ஓட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்னது திரும்பி மிஸ்ட்ரி ஷாப்பா, இப்போ தானே ரெண்டு போச்சு, அதுக்குள்ளே மிஸ்ட்ரி ஷாப்பா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ப்ரோ, மிஸ்ட்ரி ஷாப் வரப்போது எலட் பாஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குமான்றது எனக்கு வந்து டவுட்டு தான். ஏன்னா வந்து 2 வாட்டி விட்டாங்க, முதல்ல வந்து எலட் பாஸ் இருக்கிற மாதிரி மிஸ்ட்ரி ஷாப் போட்டாங்க, ரெண்டாவது வீட்டு வந்து நார்மல் மிஸ்ட்ரி ஷாப் போட்டாங்க, இப்போ வந்து திரும்பி மிஸ்ட்ரி ஷாப் போட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னடா விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு ரொம்ப டவுட்டு. என்னென்னலாம் விடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு மூடுவான், 2-3 பேஜ் காசு குத்துவாங்க மாதிரி விடுவான், ஒரு சில கிரியேட்டு இன்குபேட்டர் வெப்பன் ட்ரையல்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா வந்து நம்ம எதாவது சுற்றி விட்டு அப்படி இப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறேன், லைக் ஒரு 35 லைக் டார்கெட் கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.